மாட்டியா பாருங்க மக்களே, என் வீட்டில் ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிட்டு இருந்த கருப்பம்பூச்சியை பிடிச்சிட்டேன். ஸோ கருப்பம்பூச்சிக்கு சாப்பாடு வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கருப்பம்பூச்சி தொல்லை, கரையான் தொல்லை, எந்த பூச்சியோட தொல்லை இருந்தாலும் அதுக்கு தனித்தனியாக. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் மை ஹோம் மக்களே. வீட்டில் ஒரு சூப்பரான வீடியோவும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஈஸி பெஸ்ட். ஸோ பெஸ்ட் கண்ட்ரோல்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மள நிறைய பேர் இது வந்து வீட்டில் பண்ணுறது இல்லை. வீட்டில் கிச்சனில் வந்து கருப்பாம்பூச்சி, அதுக்கப்புறம் டெர்மைட்னு சொல்லுவாங்களா கரையா, அதுக்கப்புறம் கொசு, இதுக்கெல்லாமே வந்து பெஸ்ட் அடிப்பாங்க. இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் வந்து பண்ணுவாங்க. ஃப்ரெண்டோட ஃப்ளாட்ஸ்லையும் நான் பண்ணி பார்த்துருக்கேன். பட் நம்ம நார்மலாக இண்டிவிஜுவல் வீட்டில் வந்து அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ நான் ஏன் ஒரு புது ட்ரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸி பெஸ்ட்னு ஒரு டீம் வந்து கால் பண்ணி அவங்க கிட்ட இன்னைக்கு மார்னிங் நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எதுக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னா, இப்போ தான் நீங்க லாஸ்ட் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, வீட்டில் நம்ம வந்து அழகான இன்டீரியர்ஸ் போட்டோம், மாடுலர் கிச்சன் போட்டோம்னு வைங்களேன். வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வர வரே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பாம்பூச்சி, அதுக்கப்புறம் கரையா, அந்த வுட் இருக்கனால கரையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றது மூலியமா நம்ம வந்து இன்டீரியர்ஸ் சேவ் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கருப்பாம்பூச்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா தட் இஸ் நாட் ஹெல்தி. இதுக்காக சேஃப் கார்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இவங்க வந்து என்னென்னலாம் சர்வீசஸ் பண்ணுறாங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் வீடியோ எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து யூ கேன் நோ அபவுட் இட். அண்ட் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம். இந்த சர்வீசஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டில் பண்ணுறாங்க, அதனால தான் இவங்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தேம். ஆல் ரைட், ஏ வந்துட்டாங்கடா பக்கத்தில். ஈசி பெஸ்ட், லோகநாதன் பிரதர் ஃப்ரம் ஈசி பெஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. புதுசான ஒரு இல்லை, ரொம்ப பழசான விஷயம் தான் மக்களே. நான் புதுசாக பண்ணுறேன் வீட்டில், அதனால தான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் பேனிக் ஆகிடாதீங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் ப்ரோ, வீட்டில் இந்த கருப்பாம்பூச்சி எனக்கு வச்சிருந்த சாப்பாடுலாம் சாப்பிடுது, அதை ஏதாச்சும் காலி பண்ணுறதுக்கு இருக்குல்ல நம்மக்கிட்ட? அதுக்கு தான் சார் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நாங்கள் இருக்கோம். என்னென்ன இன்செக்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி பார்த்தேன் நீங்கள் அனுப்புனது. ஸோ மேஜராக என்னென்ன இன்செக்டை காலி பண்ணணும்னு நம்ம மக்கள் கேட்குறாங்க. மேஜராக எல்லா பெஸ்ட்டுமே பண்ணுறோம். இப்போ டெர்மைட்னா அதுக்கு தனியாக பண்ணுவோம், காக்ரோச். மெயினாக காக்ரோச் இஷ்யூ சொன்னால் அதுக்கு தனியாக பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர் என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தனியாக பண்ணி கொடுக்கலாம். எல்லா பூச்சியும் போகிற மாதிரி ஒரே மருந்து அந்த மாதிரியும் வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வீட்டுல உங்க கார்டன் ஏரியா சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் தான் இதை மெயின்டைன் பண்றேன், வேற யாராச்சும் மெயின்டைன் பண்றாங்கன்னு நினைச்சு போறீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்றேன். இதை இன்னும் சூப்பரா பூச்சி வராம மெயின்டைன் பண்றதுக்கு அவர் ஒரு ஐடியா வச்சிருக்காரு. ப்ரோ இப்போ இந்த மருந்து நம்ம அடிக்கும் பார்த்தீங்கன்னா செடி வந்து கருகாது, நீங்கள் ஆனால் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஓகே ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஆனால் செடியில் பார்த்தீங்கன்னா செடியில் பெஸ்ட் எல்லாமே கில் ஆகிடும், உங்களுக்கு செடியை நல்லா வளரும். ஓகே, ஆனால் நீங்கள் அதை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா? வாட்டர் எல்லாமே வாட்டர் பேஸ் தான், அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது, எந்த இஷ்யூவும் கிடையாது. மேலே அந்த பூச்சிலாம் போயிடும்ல ப்ரோ, இதில் ஃபுல்லாக எல்லாமே கில் ஆகிடும் ப்ரோ. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல கூட இருக்கும், அதுவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கில் ஆகிடும். ஸோ நம்மளோட புது வாட்ரோப் நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ப்ரோ, இதுக்கும் பண்ணியிருக்கோம் ப்ரோ. டெர்மைட் வராமல் இருக்கிறதுக்காக இது ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட், இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணோம். ஆ சரி ப்ரோ. இது உடனே ட்ரை ஆகிடும்ல? ஆ உடனே ட்ரை ஆகிடும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வாஷ்ரூம்மு, அதுலேருந்து நிறைய பூச்சிலாம் வரும்ல, எல்லாமே வரும். அவங்க வரல அப்படின்னா நான் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்பேன் கருப்பாம்பூச்சி. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிச்சன். ஸோ மாடுலர் கிச்சன் நம்ம பண்ணோம், செக் பண்ணிக்கிறேன் சார். ஆ சரி ப்ரோ சரி, ஒருத்தரையும் விடக்கூடாது உயிரோட, இங்கே தான் இருக்கும். அது எப்படா நைட்டில் என் கண்ணில் மட்டும் படுது? காக்ரோச் எப்போ டார்க் ஸ்பேஸ்னா தான் சார் அது பிடிக்கும், அதனால் இருட்டில் அதிகமாக சுற்றிட்டே இருப்பாங்க. சரி ப்ரோ, இது அடிச்சிருங்க ப்ரோ. சரி, நீங்கள் இன்டெப்த்தாக பண்ணுவீங்கல்ல ப்ரோ? ஆமாம். கண்டிப்பா இதை பண்ணுங்க பாருங்க, எவ்வளவு டீப்பா கிளீன் பண்றாங்க.
இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும் நார்மலா வீட்டுல? இது ஒரு 3 மாசம் நம்ம சர்வீஸ். 3 மாசம் கழிச்சு நான் என்ன அடிச்சுக்கலாம்? ஆமா அடிச்சு அப்படி நீங்க ஃப்ரீக்வன்ஸா யூஸ் பண்ணும்போது 6 மந்த் ஒன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து லாக் ஒன்று இருக்கும், அந்த லாக் எல்லாம் போடலன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்கும். அன்லிமிட்டெட் காக்ரோச் வரும் அப்புறம் வீட்டுல. இதுல இருப்பானுங்களே நிறைய பேர். மாட்டியா பாருங்க மக்களே, என் வீட்டுல ரொம்ப நாளா தொல்லை பண்ணிட்டு இருந்த கருப்பம் பூச்சியை புடிச்சிட்டேன். எப்படி தெரியுமா புடிச்சேன் ப்ரோ? அப்படியே திரும்ப வந்துரும். தேங்க்ஸ் டு ஈஸி பெஸ்ட். கிடையாது அவ்வளோதான், ஒரு சின்ன டாட் தான். ஸோ கருப்பம் பூச்சிக்கு சாப்பாடு வச்சிருக்கோம். இங்கே பாரு, இங்கே ஒருத்த மாட்டினா பாரு. பார்த்தியா மக்களே, உங்கள் வீட்டில் முரட்டுத்தனமான கருப்பம் பூச்சி இருந்துச்சுன்னா லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வெளியே வர்றது நாளைக்கு காலையில் தான் பார்ப்பேன்னு நினச்சேன். பார்த்தா நான் இப்போ பார்க்குறேன், நாளைக்கு காலையிலையும் நான் நிறைய பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சாப்பாடு சாப்பிட வருவாங்கல்ல. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இந்த பெட் இருக்கு. பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, பெட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த அது என்ன மூட்டை பூச்சி, அது வந்து இந்த சைடு முட்டைலாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரோ, அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் நீங்கள் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இச்சிங் மாதிரி இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க நம்ம எதை வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் வந்து நான் பெட் பாக்ஸ் மூட்டை பூச்சி சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல அங்கங்கே அது எக்ஸ்போர்ட் ஸோ லோகநாதன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து நிறைய விஷயங்களை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டில் இங்கெங்கெல்லாம் கருப்பம் பூச்சி வரும் டெர்மைட் வரும்னு சொல்லி ஒன்றுனா நீங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. காட்டுப்பாக்கம்ல ஒரு சைட் இருக்கும், அந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க பிரதர். நான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் இன்னொரு 2 டேஸில் நான் கண்டிப்பாக விசிட் பண்ணுறேன் பிரதர். இப்போ வுட்டு ஃப்ளோர் பண்ணாலே, ஃப்ளோரிங் பண்ணாலே, இல்லைனா வுட்டில் நீங்கள் வந்து வீடு இந்த உள்ளெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க இன்டீரியரில், இது பண்ணும்போது மிகப்பெரிய பிரச்சனை டெர்மைட். இந்த டெர்மைட் பிரச்சனையை வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி கேபிள்ஸ்லாம் லே பண்ணி அழகாக அதுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிருக்காங்க. தெரியுதா? 2 days later. ஆல் ரைட் மக்களே, ஒரு 2 days முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கருப்பம் பூச்சியை வேட்டையாடணும். அந்த பிரதர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஒரு சைட்டு காட்டுப்பாக்கம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துல தான் நமக்கும் இன்னைக்கு ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஆன் த வேலை போகும்போது சரி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு அவங்களோட சைட் எப்படி இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் இண்டிவிஜுவல் வீடு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வுட் ஃப்ளோரிங்ல வந்து பண்ணிருக்காங்க, அதான் வந்து நம்ம இன்னைக்கு போய் செக் பண்ண போறோம். வாங்க, புது இன்ஃபர்மேஷன் அதை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு நான் வீடியோ பண்ணதே கிடையாது, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் உங்க வீட்டுல கருப்பம் பூச்சி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இந்த நாக் அவுட் ஸ்குவாட் இருந்தாங்களோ அவங்க நம்ம நாக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க
சூப்பரா லே பண்ணிருக்காங்க. இந்த பைப்பு இப்படி ஏன் லே பண்ணிருக்காங்க, எதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்க பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க தான் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து கரையான் வந்து பூமி கடியில இருந்து தான் வரும். சோ பூமி கடியில இருந்து வர்றதுனால அதை அரெஸ்ட் பண்ணணும்னா நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் முன்னாடி பண்ணிருப்போம், ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ணுவோம். பிளின்த் ஸ்டேஜ்ல வந்து நல்லா கன்சாலிடேட் பண்ணிட்டு கெமிக்கல் ஊத்தி விடுவோம். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நல்ல வேலிடிட்டி இருக்கும். பட் ஆஃப்டர் த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இந்த பைப் லே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் நம்ம இன்லெட் வச்சு அதுக்குள்ள நம்ம வந்து கெமிக்கல் வந்து ஃபில் பண்ணலாம். அங்கேயும் ஃப்ளோர்ல இந்த வர்க் பண்ணிருக்காங்க, அதை நம்ம போய் பார்க்கலாமா? கெமிக்கல் கொடுக்கற இன்லெட் வந்து இங்க தான் இருக்கு. அண்ட் இந்த பைப்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த இடத்துல வந்து அழகா லே பண்ணிருக்காங்க. அப்படியே உள்ள வந்தா இந்த லேயர் வந்து நீங்க பார்க்கலாம், சீலிங்குள்ளே வந்து அழகா கட் பண்ணி அதை பதிச்சிருக்காங்க. சைட்டோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெர்மைட்டுக்கு ட்ரீட் பண்ண போகிறாங்க. எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து வாட்டர் நம்ம வச்சிருக்கோம். அந்த வாட்டரில் வந்துட்டு நம்ம கரெக்டான ப்ரொபோஷனில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பவர் ஸ்ப்ரேயர் மூலமாக நம்ம இன்லெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல மோட்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா த்ரூ த பைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெமிக்கல் நல்லா எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம், இதுக்குள்ளே தான் வந்து பைப் இருக்கு, பார்த்தா தெரியும். இந்த பைப் மூலமாக எல்லாமே கெமிக்கல் எல்லாம் வெளியே வரும். பிரதர் சொன்ன மாதிரி இப்போ இந்த கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. பண்ணுங்க, கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிட்டு இன்லெட்டில் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெடிசன்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Bye 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 bye.